ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மை ஆண்ட தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நினைவிடங்களை போய் பார்த்துட்டு வரலாம்னு ஒரு எண்ணம். வாங்க பார்ப்போம். தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு சென்னைக்குள்ளே நுழையும் போது இப்படிப்பட்ட பாலங்கள் கலர் கலராக நம்மளை வரவேற்கிறது ஒரு சந்தோஷத்தை தரும். நாம் எத்தனை தடவை சென்னைக்குள்ளே நுழைஞ்சாலும் பட்டணத்துக்குள்ளே நுழையிற கிராமவாசிக்கான அதே கிளர்ச்சி உண்டாகிறத தவிர்க்க முடியாது. அதுலேயும் இந்த மெட்ரோ ரயில் வந்து ரொம்பவே வியப்பு உண்டாக்கும். ஏன்னா நான் அங்கே பனிபுரிஞ்ச காலத்துலலாம் இதெல்லாம் கிடையாது. பாலங்கள் போடுறதுக்கு முன்னாடி இந்த கத்திப்பாரா ஜங்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த பாலங்கள் அவசியப்படுது. இப்போ இது சின்னமலை அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பாலி டவர்ஸ் அதெல்லாம் இருக்குமே அந்த பகுதி. கிராமத்தாளுக்கே தெரியாதவங்க பார்க்காதவங்களுக்காக அதை காட்டுறேன். அப்படியே போயிட்டோம்னா சேப்பாக்கம் வழியாக நம்ம கடற்கரை சாலையை பிடிச்சிடலாம், அந்த காமராஜர் சாலையை பிடிச்சிடலாம். இதுதான் அந்த கடற்கரை சாலை, காமராஜர் சாலை. இது விவேகானந்தருடைய மண்டபம், பார்த்துங்க அழகாக இருக்கும். இதுதான் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு. நேப்பியார் பாலம். நாம் அந்த பக்கம் இருக்க அந்த ரோட்டை பிடிக்கணும்னா கொஞ்சம் தூரம் முன்னேறி போய் அந்த செக்ரட்டரியேட் போகிற வழியில் அந்த பக்கம் போய் தான் திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா குறுக்க மறுக்க வண்டியில் போச்சுன்னா விபத்துகள் உண்டாகும்ல, அதுக்காக. இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றம் பைரவிழா நினைவு வளைவு. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு யூ டர்ன் போடணும். அப்போ தான் நம்ம கடற்கரை ரோட்டுக்கு அந்த பக்கம் போக முடியும். கடற்கரையில் இறங்கி போகிறதுக்கான வழி, தலைவர்களுடைய நினைவிடங்களை பார்க்கறதுக்கான பாதை. இதாங்க போர்ட்டு சென்னை. இப்போ நம்ம திரும்பி அதே நேப்பியார் பாலத்தில் வந்துட்டோம் பார்த்தீங்களா. இதுதாங்க இப்போ புதுசாக திறந்து வைக்கப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய நினைவிடம். இப்போ சமீபத்தில் தான் திறந்தாங்க. நமக்கு அந்த இரண்டாவது நாளே அதை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கலைஞர் நினைவிடமும் அறிஞர் அண்ணா அவங்களுடைய நினைவிடத்தை அருகில் தான் இருக்கு. நுழைவு வாயில் பாருங்க, இந்த பக்கம் அறிஞர் அண்ணா அவங்களுடைய படம், அந்த பக்கம் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய படம். இதுக்குள்ள நுழைஞ்சதும் முதல்ல அறிஞர் அண்ணா அவங்களுடைய நினைவிடம் தான் இருக்கும். இது பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்க கூடும். இதுக்கு பின்னாடி தான் கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் இருக்கு. அதை திறக்கிற அந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவங்களுடைய இந்த நினைவிடத்தையும் புதுப்பிச்சிருக்காங்க. உள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வளாகத்தில் உள்ள நுழைஞ்சதுமே ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் கம்பர், இன்னொரு பக்கம் இளங்கவடிகள், இந்த திருவுருவச் சிலைகள் இருக்கு. அதை புதுசாக நிறுவியிருக்காங்க. இங்கே அறிஞர் அண்ணா அவங்களுடைய திருவுருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் கம்பர் இருந்தார், இந்த பக்கம் இளங்கவடிகள் இருக்கார். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி அறிஞர் அண்ணாவுடைய திருவுருவ சிலை இருக்குது. மார்ச் தொடக்கத்திலேயே வெயில் சென்னையில் தாண்டவமாட தொடங்கிடுச்சு. இது தற்செயல் நிகழ்வா அல்லது மனித இயல்பா தெரியல. வீடியோ எடுக்கும்போது அதுக்கு உள்ளே வர்றதுக்கு நினைக்கிறாங்க. எல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது அறிஞர் அண்ணாவுடைய இந்த சிலைக்கு பக்கத்தில் பின்பக்கம் ஒரு அருமையான ஒரு பசுமையான தோட்டத்தை ஒன்று உண்டாக்கி வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே அருகம்புல் வெட்டி மேன்மேடாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க.
பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் உள்ளே இறங்க விடலை, உட்கார விடலை. காரணம் என்னன்னு நமக்கு தெரியுமில்ல, நம்ம ஆளுங்க உள்ளே இறங்கினா ஏதாவது நாஸ்தி பண்ணி போட்டுருவாங்கன்னு. சிற்பம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சிற்பம் வந்து நம்ம ஏற்கனவே மகாபலிபுரத்தில் பார்த்தது மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இதுவும் அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வந்ததாக தான் இருக்கும், அல்லது யாராவது ஸ்பான்சர் பண்ணதாக இருக்கும். இந்த சிற்பம் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துங்க. முதல்ல அறிஞர் அண்ணா அவங்களுடைய நினைவிடமாக இருந்தப்போ அது ஒரு சிறிய பகுதியாக மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பின்பகுதியெல்லாம் வெறும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருந்தது. கலைஞர் நினைவிடம் கட்டினதுக்கப்புறம் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பின்னாடி தெரிகிறது தான் கலைஞருடைய நினைவிடம். அதில் இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஸ்தூபி வந்து முதல்ல நான் தூரத்துலேருந்து பார்க்கும் பேனாவோ அப்படின்னு நினச்சிட்டேன், ஆனால் அது வரல. அது இனிமேல் தான் திறக்கப்படும் போல் இருக்குது. ஒரு அரைவட்ட வடிவத்தில் லைன் லைனாக வச்சுருந்தாங்க. இது தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அழகாக இருந்தது. கிட்டத்தில் போய் பார்ப்போம் வாங்க. தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக நிழற்குடைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு விடுவாங்களோ இல்லையோ அப்படிங்கிற அவநம்பிக்கையிலே கொஞ்சம் பேர் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த இது கண்டிப்பாக திறந்து விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இந்த வெயிலுக்காக கொஞ்சம் பேர் அதில் கீழே அமர்ந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சி, இரண்டாவது நாளே இதை வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதனால் நாங்களும் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது தாங்க பேரறிஞர் அண்ணா அவங்களுடைய நினைவிடம். இதில் வந்து தோற்றம் மறைவு எல்லாம் எழுதியிருக்கு, பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கலைஞர் நினைவிடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அறிஞர் அண்ணாவுக்கு உள்ளது போல் இங்கே இந்த இடத்துலையும் கலைஞர் அவங்களுக்கு ஒரு உருவச்சிலை இருக்குது. நான் சில இடங்களில் அதிகமாக குறுக்கீடு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் கிராமத்து பக்கத்துலேருந்து நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா இது புதுசாக திறந்தது அப்படிங்கிறதுனால. நகரத்து பக்கம்லேருந்தும் பக்கத்துக்காரங்களும் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ப்பாங்க. அதனால் அவங்களெலாம் இதை அமைதியாக பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆர்ட் மாதிரி கலைஞர் அவர்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது இந்த டாட்டில் செஞ்ச ஆர்ட் மாதிரியே இருக்குது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுதான் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கலைஞர் நினைவிடம். கலைஞருடைய இந்த அருங்காட்சியகம் அந்த இது வந்து இன்னும் வேலை முடியாமல் இருக்கா என்னன்னு தெரியல. எங்களுக்கு அனுமதி இல்லை. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் திறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம மக்கள் திலகம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவிடத்தையும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய நினைவிடத்தையும் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயிலில் இருக்கிற இந்த பறக்கும் குதிரை என்னை ரொம்பவே கவர்ந்தது. ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருக்கேன், இப்போ புதுசாக பெயிண்ட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவிடம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியும்.
காலை மாலை கொஞ்சம் கூட்டம் நல்லா இருக்கும் போல இருக்கு. நாங்கள் உச்சி வெயிலுக்கு போனதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. வீடியோக்குள்ள வர்றத நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷம். எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடம். பாப்பா பாப்பா ஆர்வ மிகுதியில் அந்த பாப்பா மறைச்சு நின்றுக்கிடுச்சு. அதை கொஞ்சம் விலை கிட சொன்னேன். இது தாங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய நினைவிடம். பார்த்துக்குங்க, இது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குல்ல, வித்தியாசமான வடிவமைப்பாக இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். இது இங்கே உள்ள அருங்காட்சியகம். எங்களுக்கு போக நேரம் இல்லை, அதனால் போய் பார்க்கல. அங்கே முன்பக்கம் தெரியுதுல, அது வந்து எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவிடம். அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இவங்க நாலு பேரும் நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்கள் என்ற முறையில் கட்சி பேதமின்றி அனைவரும் அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க. நாமும் அதையே செய்துட்டு வர்றோம். சென்னை மெரினா கடற்கரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த உழைப்பாளர் சிலையிலிருந்து தான் தொடங்குவாங்க. இங்கிருந்தா அந்த கடைகள்லாம் அதை தொடங்கும். மெரினா கடற்கரையில் உள்ள குதிரைகளை கண்டுட்டா வடிவேலி ஜோக் ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த குதிரையை கொண்டு போயிட்டு திருப்பி அவரை கொண்டு வரும்ல, அது போல. எனக்கும் ஒரு தடவை குதிரையில் தனியாக ஓட்டி பார்க்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஏன்னா நேர குறைவு காரணமா அல்லது விழுந்துடுவோம்னு பயமா ஏறலை. ஆனால் சில வயதான பெண்மணிகளும் பெண் குழந்தைகளும் தைரியமாக ஏறி போயிட்டு இருந்தாங்க. கடற்கரைக்கு போகிறவங்க இந்த கடைகள் உள்ள பாதையை தேர்வு செய்யாதீங்க. தொறுக்கு தொறுக்குன்னு பயங்கர கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கம் கடற்கரை வழியாக போயிடுங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். மாலை வேலையாக ஃபோட்டோஷூட் தொடங்கிடுச்சு. சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக காத்திருக்குது இந்த ஸ்டூல்ஸ் எல்லாம். வெயில் தாழ தொடங்கியதும் கொஞ்சம் கொஞ்சமாக பயணிகள் அங்கே கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஏற்கனவே வெயிலுக்கே போயிட்டோம் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து திரும்புகிறோம். சென்னையில் பல பீச்சுகள் இருக்குது. மெரினா பீச்சுக்கு தான் ஆட்கள் கூட்டமாக போய் குவிப்பாங்க. காரணம் என்ன, அங்கே தலைவர்களுடைய நினைவிடங்கள்லாம் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். கம்பைண்டாக டூர் போட்டு வரவங்க இதெல்லாம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு. ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. அமைதியான கடற்கரைகள் சில இருக்குது. அதில் அந்த சாந்தோம் பீச்சு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அப்புறம் கோவலம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்க இடம் வந்து என்ன, ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு இடம். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க போகலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கேளம்பாக்கம், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அமைதியான கடற்கரையாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது. அங்கே கடற்கரையில் கடைகள்லாம் இருக்குது, என்ன வாங்குறதுனா வாங்கிக்கிடலாம். வெளிநாடுகளில் இந்த மாதிரி இந்த குடிசைகள் மாதிரி அமைச்சு வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரிலாம் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. வேறு எந்த கடற்கரையிலையும் இது மாதிரி இல்லை சென்னையில். இங்கே வாகனம் நிறுத்தத்துக்கும் காசு, அப்புறம் உள்ள என்ட்ரி ஆகி போகிறதுக்கும் காசு. ரெண்டு இடத்துல நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகணும்.
அந்தி சாஞ்சு இரவு தொடங்க போகுது, அதனால் முகங்கள் சரியாக தெரியலை. நானும் என் பெரிய மகனும் அங்கேருந்து கடலுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு கிளம்பினோம். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.